வணக்கம் புதுகே செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் தேசிய அளவியல் மாநாட்டை தொடங்கி வைத்த அடுத்த தலைமுறை இளம் விஞ்ஞானிகளுக்காக உருவாக்கும் மாணவர்களுடன் விஞ்ஞானிகள் அதிக கலந்துரையாட வேண்டும் தேசிய அளவியல் மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் பேச்சு விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில்லா காசிப்பூர் சாலைகள் மூடப்பட்டன உத்தரப்பிரதேசத்தில் சுடுகாட்டுக்குறை இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் இருபத்தி நான்காக அதிகரிப்பு கவனக்குறைவாக இருந்த மூன்று அதிகாரிகள் கைது சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் சஞ்சீப் பானர்ஜி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தேர்தல் முடிவுகளை மாற்றியமைக்கும்படி அதிகாரிகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நெருக்கடி கொடுத்ததாக புகார் கொரோனா விதிமுறைகளை மீறியதாக தனிமைப்படுத்தப்பட்ட ரோஹித் சர்மா உள்ளிட்ட ஐந்து வீரர்கள் ஆர்டிபிசிஆர் சோதனையில் கொரோனா பாதிப்பு இல்லை என உறுதி செய்திகள் விரிவான கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக தடுப்பூசிகளை அவசரகால தேவைக்கு பயன்படுத்த இந்திய மருந்து கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநர் அனுமதி அளித்திருப்பது கொரோனா பாதிப்பு இல்லாத இந்தியாவை உருவாக்க வழிவகுக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கொரோனாவை கட்டுப்படுத்த புனேயில் உள்ள சீரம் நிறுவனம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு மற்றும் பாரத் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசிகளை பயன்படுத்த மருந்து கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநர் நேற்று அனுமதி அளித்துள்ளாா் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தடுப்பூசிகளை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது ஆரோக்கியமான மற்றும் கொரோனா தொற்று பாதிப்பு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளை விரைவுபடுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த தடுப்பூசிகளை உருவாக்க அரும்பாடுபட்ட விஞ்ஞானிகளுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் மேலும் கொரோனா தொற்றுக்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் இந்த தடுப்பூசிகள் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் தேசிய அளவியல் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் சற்று நேரத்தில் உரையாற்றவுள்ளார் போது தேசிய அணுகால அளவு மற்றும் பாரதிய நிர்தேஷக் திரவியா ஆகியவற்றை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் மேலும் தேசிய சுற்றுச்சூழல் தர நிர்ணய ஆய்வகத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் Further, I request the Honourable Prime Minister to dedicate the Bharatiya Nidesha Gravya to the nation for self reliance in supporting testing and calibration laboratories across the country for quality assurance at par with international standards. Once again, I request our Honorable Prime Minister to kindly lay the foundation stone of National Environmental Standard Laboratory for self reliance in the certification of ambient air and industrial emission monitoring equipment through CSIR NPL Indian Certification Scheme. With this ladies and gentlemen i would now request our honorable prime minister shri narendra modi ji to kindly address the gathering namaskar kendriya Mantri Mandal mein mere sathi, dr harshvardhan ji principal scientific Advisor, dr vijay raghavan सीएसआईआर के मुखिया डॉक्टर शेखर श्री मांडे जी विज्ञान जगत के अन्य सभी महानुभाव देवी और सज्जनों नेशनल फिजिकल लेबोरेटरी की प्लेटिनम जुबिली समारोह की आप सभी को बहुत बहुत बधाई आज हमारे वैज्ञानिक नेशनल एटॉमिक टाइम स्केल और भारतीय निर्देशक द्रव्य प्रणाली राष्ट्र को समर्पित कर रहे हैं और साथ ही देश की पहली नेशनल एनवायरमेंटल स्टैंडर्ड लेबोरेटरी का शिलान्यास भी हुआ है नए दशक में शुभारंभ देश का गौरव बढ़ाने वाले हैं साथियों नया साल अपने साथ एक और बड़ी उपलब्धि लेकर आया है भारत के वैज्ञानिकों ने एक नहीं दो दो मेड इन इंडिया कोविड वैक्सीन विकसित करने में सफलता पाई है भारत में दुनिया का सबसे बड़ा कोविड वैक्सीन प्रोग्राम भी शुरू होने जा रहा है इसके लिए देश को अपने वैज्ञानिकों के योगदान पर बहुत गर्व है हर देशवासी आप सभी वैज्ञानिकों का टेक्नीशियनों का सबका कृतज्ञ है साथियों आज उस समय को भी याद करने का दिन है जब हमारे वैज्ञानिक संस्थानों ने आप सब ने कोरोना से मुकाबले के लिए वैक्सीन को विकसित करने के लिए दिन रात एक कर दिया सीएसआईआर समेत अन्य संस्थानों ने एक साथ आकर हर चुनौती का सामना किया नई नई परिस्थितियों के समाधान तलाश से आपके इस समर्पण से आज देश में अपने इन साइंस इंस्टीट्यूशंस के प्रति जागरूकता और सम्मान का एक नया भाव पैदा हुआ है हमारे युवा आज सीएसआईआर जैसे संस्थानों के बारे में और ज्यादा जानना समझना चाह रहे हैं इसलिए मैं चाहूंगा कि सीएसआईआर के वैज्ञानिक देश के ज्यादा से ज्यादा स्कूलों के साथ छात्र छात्राओं के साथ संवाद करें कोरोना काल के अपने अनुभवों को और इस शोध क्षेत्र में किए गए कामों को नई पीढ़ी से साझा करें इससे आने वाले कल में आपको युवा वैज्ञानिकों की नई पीढ़ी तैयार करने में उन्हें प्रेरित करने में बड़ी मदद मिलेगी साथियों थोड़ी देर पहले साढ़े सात दशक की आपकी उपलब्धियों का यहां जिक्र हुआ है इन वर्षों में इस संस्थान की अनेक महान विभूतियों ने देश की उत्तम से उत्तम सेवा की है यहां से निकले समाधानों ने देश का पथ प्रशस्त किया है सीएसआईआर एनपीएल ने देश के विकास के साइंटिफिक एवोल्यूशन और ई दोनों में अपना अहम रोल निभाया है बीते सालों की उपलब्धियां और भविष्य की चुनौतियों पर चर्चा के लिए आज यहां कॉन्क्लेव भी हो रहा है साथियों आप जब पीछे देखते हैं तो आपकी शुरुआत गुलामी से बाहर निकले भारत के नवनिर्माण के लिए की गई थी समय के साथ आपकी भूमिका में और विस्तार हुआ है अब देश के सामने नए लक्ष्य हैं नई मंजिलें भी हैं देश वर्ष 2022 में अपनी स्वतंत्रता के 75 वर्ष पूरे कर रहा है वर्ष दो में 2047 में हमारी आजादी के सौ वर्ष होंगे इस टाइम पीरियड में हमें आत्मनिर्भर भारत के नए संकल्पों को ध्यान में रखते हुए नए मानकों नए पैमानों न्यू स्टैंडर्ड्स न्यू बेंचमार्क्स को गढ़ने की दिशा में आगे बढ़ना ही है साथियों सीएसआईआर एनपीएल तो भारत का एक प्रकार से टाइम कीपर है यानी भारत के समय की देखरेख व्यवस्था आपके ही जिम्मे है जब समय की जिम्मेदारी आपकी है तो समय का बदलाव भी आपसे ही शुरू होगा नए समय का नए भविष्य का निर्माण भी आपसे ही दिशा पाएगा साथियों हमारा देश दशकों से क्वालिटी और मेजरमेंट के लिए विदेशी स्टैंडर्ड्स पर निर्भर रहा है लेकिन इस दशक में भारत को अपने स्टैंडर्ड्स को नई ऊंचाई देनी होगी इस दशक में भारत की गति भारत की प्रगति भारत का उत्थान भारत की छवि भारत का सामर्थ्य हमारी कैपेसिटी बिल्डिंग हमारे स्टैंडर्ड से ही तय होंगे हमारे देश में सर्विसेज की क्वालिटी हो सरकारी सेक्टर या फिर प्राइवेट सेक्टर में हमारे देश में प्रोडक्ट्स की क्वालिटी हो चाहे सरकार बनाए या प्राइवेट सेक्टर हमारे क्वालिटी स्टैंडर्ड्स ये तय करेंगे कि दुनिया में भारत और भारत के प्रोडक्ट्स की ताकत कितनी ज्यादा बढ़े साथियों मेट्रोलॉजी साधारण भाषा में कहे तो मापने नापने की साइंस यह किसी भी वैज्ञानिक उपलब्धि के लिए भी बुनियाद की तरह काम करती है कोई भी रिसर्च माप और नाप के बिना आगे नहीं बढ़ सकती यहां तक कि हमें अपनी उपलब्धि भी किसीने किसी न किसी पैमाने पर मापनी ही पड़ती है इसलिए मैट्रोलॉजी मॉडर्निटी की आधारशिला है जितनी बेहतर आपकी मेथोडोलॉजी होगी उतनी ही बेहतर मैट्रोलॉजी होगी और जितनी विश्वसनीय मेट्रोलॉजी जिस देश की होगी उस देश की विश्वसनीयता दुनिया में उतनी ही ज्यादा होगी देशीय अलवेल मानाटिल भारत प्रदमर नरेंद्र मोदी अवर्गल आच्ची अवरे इदु वरे पार्तों इनी पिर सैधी गड़े कानला कोरोना कोच्ची मंगलूर इडे याना कुलाई वड़े एरिवायु तत्ते प्रदमर नरेंद्र मोदी नाले कानुली काच्ची मुलं नाटेर कर கர்நாடக மற்றும் கேரளா மாநிலங்களின் ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் ஒரே நாடு ஒரே எரிவாயு தொகுப்பு என்ற கொள்கையை உருவாக்குவதில் இந்த திட்டம் புதிய மைல்கல்லாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த குழாய் வழி திட்டம் மூலம் நாள் ஒன்றுக்கு பனிரெண்டு மில்லியன் மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர் அளவுக்கு இயற்கை எரிவாயு கொச்சியிலிருந்து கர்நாடகாவில் உள்ள மங்களூருவுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் நீர்நிலை குழாய் கடந்து இந்த குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன கிடைமட்ட திசையில் துளையிடும் முறை என்ற சிறப்பு தொழில்நுட்பம் மூலம் இந்த குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த குழாய் வழி எரிவாயு திட்டம் வீடுகளுக்கும் வாகனங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த இயற்கை எரிவாயுவை விநியோகிக்கும் இந்த திட்டத்தின் மூலம் சுத்தமான எரிபொருள் நுகர்வு மாசு கட்டுப்பாடு மற்றும் காற்றின் தரத்தை அதிகரிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தில்லியில் கடந்த முப்பத்து ஒன்பது நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண அரசு தயாராக இருப்பதாகவும் அனைவரும் ஏற்கக்கூடிய தீர்வை எட்ட அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் வேளாண் துறை அமைச்சர் சிங் தோமர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் கடந்த முப்பதாம் தேதி நடைபெற்ற ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தையில் விவசாயிகளின் நான்கு கோரிக்கைகளில் இரண்டிற்கு தீர்வு காண ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதாகவும் அமைச்சர் கூறியிருந்தார் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணய நடைமுறை தொடரும் என்றும் இது தொடர்பாக விவசாயிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் ஏற்கனவே அரசு கூறியுள்ளது இதுவரை ஆறு சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ள நிலையில் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தில்லிக்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் சில்லா மற்றும் காசிப்பூர் எல்லைகள் மூடப்படுவதாக தில்லி போக்குவரத்து காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் வாகனங்களில் ஹரியானா செல்வோர் மாற்றுப் பாதைகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக் புதுச்சேரி தொடர்ந்து யூனியன் பிரதேசமாகவே நீடிக்கும் என மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி உறுதி அளித்துள்ளார் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசின் சார்பாகவும் யூனியன் பிரதேசங்களை நிர்வகிக்கும் மத்திய உள்துறையின் இணையமைச்சர் என்ற முறையிலும் இந்த உறுதியை அளிப்பதாக கூறினார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட மக்களுக்கு கொரோனா தடுப்பூசியை மத்திய அரசு இலவசமாக வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் புதுச்சேரியில் செயல்படுத்தவும் நவீன புதுச்சேரியை உருவாக்க வேண்டுமெனில் வரும் தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் அவர் புதுவை மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் வெளிநாடுகளை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றி சுயசார்புடன் திகழ வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் விருப்பத்தை சுட்டிக்காட்டிய அவர் அதற்கான தகுதியும் திறமையும் இந்தியர்களிடம் இருப்பதாக தெரிவித்தார் முன்னதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்த புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்குவதுடன் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதித்துறை செயலாளர் அஜய் பூஷன் பாண்டே தெரிவித்துள்ளார் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் வரி ஏய்ப்பு தொடர்பாக புதிய மென்பொருள் ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு வரி ஏய்ப்பில் ஈடுபடுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் நாடு முழுவதும் சுமார் ஏழாயிரம் நிறுவனங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் வரி ஏய்ப்பில் ஈடுபட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குநர்கள் மற்றும் பட்டய கணக்காளர்கள் உட்பட நூற்று எண்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரி ஏய்ப்பின் தன்மையை கருதி அவர்கள் ஜாமீன் பெற முடியாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிதித்துறை செயலாளர் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பல்வேறு நிறுவனங்கள் அளிக்கும் தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்படுவதுடன் ஆவணங்களில் முறைகேடு இருப்பது உறுதி செய்யப்பட்ட பிறகு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் கடந்த டிசம்பர் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியாக இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாகவும் நமது பொருளாதாரம் மீண்டு வருவதாகவும் நிதித்துறை செயலாளர் தெரிவித்தார் அதே வேளையில் நேர்மையாக வரி செலுத்துவோர் பாதிக்கப்படாமல் இருப்பதும் உறுதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜலாவர் மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு காரணமாக காக்கைகள் பெருமளவில் உயிரிழந்ததை அடுத்து அம்மாநிலம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது தலைநகர் ஜெய்ப்பூரில் உள்ள வரலாற்று பிரசித்தி பெற்ற ஜல்மஹால் அரண்மனையில் காக்கைகள் இறந்து கிடந்தன கோட்டா மற்றும் ஜோத்பூர் உட்பட மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் இதேபோன்று இறந்து கிடந்த பறவைகளை கால்நடை பராமரிப்புத்துறையினர் பரிசோதனை செய்ததில் அவற்றுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில கால்நடை பராமரிப்புத்துறை முதன்மை செயலாளர் குஞ்சிலால் மீனா தெரிவித்துள்ளார் இந்த பறவைகளை தாக்கியுள்ள வைரஸ் மிக கடுமையானது என்றும் இது மேலும் பரவுவதை தடுக்க உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஹோலிப்பண்ணை உரிமையாளர்கள் மற்றும் கள அதிகாரிகள் அனைவரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட வழக்கமான தேடுதல் வேட்டையின் போது பெரும் அளவிலான ஆயுதங்கள் வெடிபொருட்கள் மற்றும் கையெறி குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன மெந்தார் பகுதியில் அண்மையில் தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய மூன்று பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அம்மாநில காவல்துறையினர் ராணுவத்துடன் இணைந்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக மேற்கொண்ட சோதனையின் போது பாலக்கோட் அருகே உள்ள டப்பி என்ற எல்லையோர கிராமத்தில் பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் கையெறி குண்டுகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக பூஞ்ச் மாவட்ட காவல்துறையினர் முதுநிலை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து செயல்படும் ஜம்மு காஷ்மீர் கசன்வி படை என்ற தீவிரவாத குழு இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவது ஜம்மு பிராந்தியத்தின் வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்துவதன் வாயிலாக மத ரீதியான மோதல்களை தூண்டிவிடும் நோக்கத்தில் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் எல்லைக் கப்பலில் இருந்து செயல்படும் சில சக்திகள் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை இந்திய எல்லைக்குள் வீசிச் செல்வதாகவும் அவற்றை தீவிரவாத ஆதரவு குழுக்கள் சேகரித்து தீவிரவாதிகளிடம் ஒப்படைப்பது தெரியவந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷையொட்டிய சர்வதேச எல்லைப் பகுதியை சட்டவிரோதமாக கடக்க முயன்ற பங்களாதேஷைச் சேர்ந்த பனிரண்டு பேரும் இந்தியர்கள் மூன்று பேரும் பிடிபட்டுள்ளதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது மேற்கு வங்க மாநிலத்தின் தென்பகுதியில் உள்ள ராம்நகர் எல்லைச்சாவடி அருகே இரு நாடுகளையும் சேர்ந்த சிலர் எல்லையை கடக்க திட்டமிட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் எல்லை பாதுகாப்பு படையினர் நேற்று முன்தினம் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் பிடிபட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் பதினைந்து வயது முதல் இருபத்தி ஒன்பது வயது வரையிலான இளைஞர்கள் என தெரியவந்துள்ளது இதனிடையே நல்லெண்ண நடவடிக்கையாக பங்களாதேஷைச் சேர்ந்த ஏழு பேர் அந்நாட்டு எல்லை காவல் படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் எல்லை பாதுகாப்புப் படை தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் முராத் நகரில் மயான மேடையின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்தில் ஏற்பட்ட உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது காசியாபாத் மாவட்டம் முராத் நகரில் உயிரிழந்த ஒருவரது உடலை தகனம் செய்ய அவரது உறவினர்கள் அங்குள்ள மயானத்திற்கு கொண்டு சென்றனர் ஐம்பதிற்கும் அதிகமானோர் இந்த துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த நிலையில் திடீரென மழை பெய்ததை அடுத்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற வந்தவர்கள் அனைவரும் தகன மேடை அமைந்துள்ள பகுதியில் நின்று கொண்டிருந்தனர் அப்போது தகன மேடையின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் இதுவரை இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்த பேரும் பதிமூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் வருத்தம் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மாநில அரசு மற்றும் உள்ளூர் நிர்வாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார் மேலும் மயான மேடை பராமரிப்பில் கவனக்குறைவாக செயல்பட்ட மூன்று அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சீப் பானர்ஜி இன்று பதவியேற்றார் இதுவரை தலைமை நீதிபதியாக இருந்த ஏ பி சாஹு கடந்த மாதத்துடன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்த சஞ்சீப் பானர்ஜி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அண்மையில் நியமிக்கப்பட்டார் இதையடுத்து இன்று காலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஐம்பதாவது தலைமை நீதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்வது விரைவு செய்திகள் தமிழகம் முழுவதும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி இன்று தொடங்கியது மாநில அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இதனை தொடங்கி வைத்தனர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தபடி ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் தலா இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்கம் மற்றும் அரிசி சர்க்கரை ஏலக்காய் முந்திரி உலர் திராட்சை அடங்கிய பரிசு பையுடன் இம்முறை முழு கரும்பும் வழங்கப்படுகிறது குடும்ப அட்டைதாரர்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதியில் தத்தமது நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களை திறப்பது குறித்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடம் இன்று முதல் மீண்டும் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் இந்த வார இறுதி வரை நடைபெறும் என்றார் குறைந்த அளவிலான வகுப்பறைகளை திறக்க மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படவிருப்பதாக குறிப்பிட்ட அவர் பள்ளிக்கூடங்கள் திறந்தவுடன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்று கூறினார் செய்முறை தேர்வுகளுக்கான அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பொங்கல் பண்டிகை நேரத்தில் ஆன்லைன் வகுப்புகளுக்கு விடுமுறை அளிப்பதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே உள்ள திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடப்பு பருவத்திற்கான கரும்பு அறவை பணிகளை வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலப்பர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வீரமணி திருப்பத்தூர் ஆம்பூர் ஆரணி கள்ளக்குறிச்சி பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்படும் சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் கரும்பு அரவை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என்றார் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்த விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பல்வேறு மானிய உதவிகளை விவசாயிகள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் எல்லை தாண்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதிக்குள் நுழைந்த இலங்கை மீனவர்கள் மூன்று பேரிடம் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் வேதாரண்யத்தை அடுத்த புஷ்பவனம் பகுதி மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது கோடியக்கரைக்கு தென்கிழக்கே ஃபைபர் படகில் மூன்று மீனவர்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பதை அறிந்து அந்த படகை தங்களது படகில் கட்டி இழுத்து வந்துள்ளனர் இதுபற்றி அறிந்த கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் மூவரும் இலங்கை யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் என்பதும் படகு பழுதானதால் கடலில் தத்தளித்ததாகவும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமக்கு சாதகமாக முறைகேடு செய்யும்படி ஜார்ஜியா வாகனத்தைச் சேர்ந்த உயர் தேர்தல் அதிகாரிக்கு நெருக்கடி கொடுத்தது தெரியவந்துள்ளது அண்மையில் நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் இரண்டாவது முறையாக போட்டியிட்ட தற்போதைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஜனநாயக கட்சியின் ஜோ பைடனின் வெற்றி வாய்ப்பை இழந்தார் இந்நிலையில் தேர்தல் சபை வாக்குகளில் அதிக வாக்குகளை கொண்ட ஜார்ஜியா மாகாணத்தில் தமக்கு சாதகமாக முடிவுகளை அறிவிக்குமாறு அதிபர் டிரம்ப் அம்மாகாண தேர்தல் அதிகாரிக்கு நெருக்கடி கொடுத்ததாக வாஷிங்டன் போஸ்ட் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அதிபர் டிரம்ப் பிராட் ரெஃபரன்சர் என்பவருடன் நடத்திய உரையாடலில் தமக்கு பதினோராயிரத்து எழுநூற்று எண்பது வாக்குகள் மட்டுமே தேவைப்படுவதாகவும் அது கிடைத்தால் தாம் வெற்றி பெறலாம் என்பதால் முடிவுகளை தமக்கு சாதகமாக திருத்தும்படியும் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையின் தலைவராக நான்சி பெலோசி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதற்கான தேர்தலில் நான்சி ஃபெலோசிக்கு இருநூற்று பதினாறு வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட கெவின் மெக்கார்த்திக்கு இருநூற்று ஒன்பது ஓட்டுகளும் கிடைத்துள்ளன ஜனநாயக கட்சி சார்பில் பதினேழு ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்துள்ள நான்சி பெலோசி அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண்மணி என்ற சிறப்பை பெற்றவர் ஆவார் தாம் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருப்பது குறித்து கருத்து தெரிவித்துள்ள நான்சி ஃபெலோசி இதுவே தமது கடைசி பதவிகாலமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே அமெரிக்க நாடாளுமன்றத்தின் நூற்று பதினேழாவது செனட் சபைக்கு கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இருநூற்று இருபத்தி இரண்டு உறுப்பினர்களின் ஆதரவுடன் பெரும்பான்மை பலம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க உளவு ரகசியங்களை வெளியிட்ட குற்றச்சாட்டிற்கு ஆளாகி இங்கிலாந்தில் தஞ்சமடைந்துள்ள விக்கி இணையதள அதிபர் ஜூலியன் அசாஞ்சேவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்துவது தொடர்பான வழக்கில் இங்கிலாந்து நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதல் தொடர்பான அந்நாட்டு உளவு அமைப்பின் ரகசிய தகவல்களை கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வாக்கில் விக்கிலிக்ஸ் இணையதளத்தில் வெளியிட்டதாக அதன் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே மீது குற்றம் சாட்டப்பட்டது இதையடுத்து அவர் இங்கிலாந்திற்கு தப்பிச் சென்று அந்நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார் ஆனால் அவரை வழக்கு விசாரணைக்காக அமெரிக்காவிற்கு திருப்பி அனுப்பக்கோரி தொடரப்பட்ட வழக்கு லண்டன் ஓல்டு பெய்லி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் நீதிபதி வனேசா பரேட்சர் இன்று தீர்ப்பளிக்க உள்ளார் ஜூலியன் அசாஞ்சே மீதான பதினேழு உளவு தகவல் திருட்டு மற்றும் கணினியை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அமெரிக்க நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலியாவில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறியதற்காக தனிமைப்படுத்தப்பட்ட ரோஹித் சர்மா உள்ளிட்ட இந்திய வீரர்கள் ஐந்து பேருக்கும் தொற்று பாதிப்பு இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய அணியைச் சேர்ந்த ரோஹித் சர்மா பிரித்திவிஷா ரிஷப் பந்த் சுப்மான் கில் மற்றும் நவ்தீப் சைனி ஆகிய ஐந்து வீரர்களும் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி மெல்பர்னில் உள்ள உணவகத்திற்கு சென்று உணவருந்தியது தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் ஐந்து பேரும் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தனர் மேலும் இவர்கள் ஐந்து பேருக்கும் தொற்று பாதிப்பு ஏதேனும் உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள ஆர்டிபிசிஆர் பரிசோதனை நடத்தப்பட்டது இதில் ஐந்து பேருக்கும் தொற்று பாதிப்பு ஏதும் இல்லை என உறுதி செய்யப்பட்டது இதன் மூலம் வரும் ஏழாம் தேதி தொடங்கவுள்ள மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இவர்கள் பங்கேற்பதற்கு தடை ஏதும் இருக்காது என தெரிகிறது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது வட மாநிலங்களை கடும் குளிர் வாட்டி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது அடர்ந்த பனிப்பொழிவு காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது கடும் பனிப்பொழிவு காரணமாக உத்தம்பூர் ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது பிரதேசத்திலும் பனிப்பொழிவு காரணமாக கினாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட மல்லிங் நல்லா பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமான வாகனங்கள் நின்று கொண்டிருப்பதால் அப்பகுதியில் வாகன போக்குவரத்து தடைபட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்திலும் பித்தோர்கட் மாவட்டத்திற்கு உட்பட்ட முன்சியாரி பகுதியில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது இப்பகுதிகளில் நாளையும் பனிப்பொழிவு நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே கடும் குளிர் நிலவி வந்த தில்லியில் பல இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இந்த மழை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழையை தொடர்ந்து தில்லியில் காற்றின் தரம் அளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் செய்திகள் தேசிய அளவியல் மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் அடுத்த தலைமுறை இளம் விஞ்ஞானிகளுக்காக உருவாக்கும் மாணவர்களுடன் விஞ்ஞானிகள் அதிக கலந்துரையாட வேண்டும் தேசிய அளவியல் மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் பேச்சு விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில்லா காசிப்பூர் சாலைகள் மூடப்பட்டன உத்தரப்பிரதேசத்தில் சுடுகாட்டுக்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் இருபத்தி நான்காக அதிகரிப்பு கவனக்குறைவாக இருந்த மூன்று அதிகாரிகள் கைது சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் சஞ்சீப் பானர்ஜி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தேர்தல் முடிவுகளை மாற்றியமைக்கும்படி அதிகாரிகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நெருக்கடி கொடுத்ததாக புகார் கொரோனா விதிமுறைகளை மீறியதாக தனிமைப்படுத்தப்பட்ட ரோஹித் சர்மா உள்ளிட்ட ஐந்து வீரர்கள் ஆர்டிபிசிஆர் சோதனையில் கொரோனா பாதிப்பு இல்லை என உறுதி இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்